எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஈஸி கிச்சன்ல ஒரு அருமையான ரெசிபி, ப்ரொக்கோலி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு பொரியல் மாதிரி தான் நான் பண்ண போறேன். இப்போ நான் பாருங்க, இந்த ப்ரொக்கோலி வந்து சின்னதா ஒரு மூணு எடுத்திருக்கேன் நான். இது பாருங்க, இது ஒரு 1 kg இருக்குமாங்க? இல்ல இல்ல, இது ஒரு 1/2 kg தான் இருக்கும். அவ்வளவுதான். ஆமாமா. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா, இது பாருங்க, இதை எடுத்துடலாம். நம்ம யூஸ்வலா ப்ரொக்கோலி பண்ணா பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், எனக்கு கூட பிடிக்காது. இப்போ நம்ம அதை வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணி ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியாகவும் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உடைச்சிட்டு இந்த சுடுதண்ணியில போட்டு நம்ம எடுக்கணும். இது பாருங்க, சுடுதண்ணியில போட்டு வேக வச்சிருக்கோம். இல்ல, கொஞ்ச நேரம் போட்டு நம்ம எடுத்துருவோம். போட்டு எடுத்தா இப்போ நம்ம இந்த ப்ரொக்கோலி வந்து எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அதை டிப் பண்ணுற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அதில் கொஞ்சம் கல்லுப்பு, ஏதோ ஒரு உப்பு போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ப்ரொக்கோலியை வந்து அதில் போட்டு, நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. டிப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்க, இது வந்து இந்த ப்ரொக்கோலி போட்டு ஒரு 2-3 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து இந்த மாதிரி எல்லாமே எடுத்து இந்த தண்ணியில், பச்சை தண்ணியில் போட்டு, இந்த பச்சை தண்ணியில் போட்டிருக்கேன் இல்லையா, சும்மா நம்ம வந்து ஒரு கை சுடாமல் இருக்கிறதுக்காக எடுத்து இதில் இந்த மாதிரி இந்த ஃபில்டரில் போட்டுட்டு, இப்போ நான் சிங்கில் போய் அதை அப்படியே இந்த குழா ஓப்பன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா அறியணும். இது எப்படி அறியணும்னு சொல்கிறேன், அந்த உப்பெல்லாம் போட்டதுனால அந்த க்ரீனிஷ் கலர்லாம் அப்படியே இருக்குது. பாருங்கள், காலிஃப்ளவர் மாதிரி. ஆமாங்க, இது ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராப்பராக பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கணும். ஆமாம், அந்த பூ மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மெலீஸாக இருக்கிற காம்பு இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி பொறுமையாக கட் பண்ணுங்கள், நல்லா வரும். ஏன் அதை இவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே கட் பண்ணுறது. ஆமாங்க, ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் பண்ண தெரியும், ஒரு ஐடியா கொடுத்தா போகிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ், படிக்கிற குழந்தைங்க. இப்போ நம்ம குழந்தை கூட வெளியூரில் இருக்கான், இப்படி கேட்கல நம்மக்கிட்ட இதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி யூடியூப் பார்த்தா அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வீட்டில் அம்மா பண்ணுற மாதிரியே ஈஸியாக சமைக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ அந்த ப்ரொக்கோலி வந்து நான் ஃபுல்லாக 1/2 kg ப்ரொக்கோலி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்தது மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 1/2 kg நான் வந்து ஒரு மூடி தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் வந்து மசாலான நம்ம போட போகிறது, காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது பாருங்க, ஒரு 1/2 teaspoon தான். இது 1/4 teaspoon சீரகம் கொஞ்சமாக போட்டால் போடும், ரொம்ப போட்டால் ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 teaspoon, அவ்வளோதான். இது நல்லா ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் நான். இப்போது கடலெண்ணெய் ஊற்ற போகிறேன் நான், ரொம்ப கிடையாது. ஆயில் இது பாருங்கள், ஒரே ஒரு 1 tablespoon தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஸ்லோ பண்ணிட்டேன். 1/4 teaspoon கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து 1/4 teaspoon சீரகம் இதுலேயும் போடலாம். அப்புறம் 1/4 teaspoon சோம்பு, பெரிய சீரகம் இருக்குது பாருங்கள், சோம்பு அதுவும் போடலாம். இதெல்லாம் வந்து ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள், 2 medium size வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அது எந்த வெங்காயமாக இருந்தாலும் சரி. இதில் கொஞ்சமாக சால்ட் போடுறேன் நான், கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். அதுக்காக தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இந்த பொரியல், எப்படி இருந்தது? என்னென்னு தெரியல, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த அரிஞ்சு வச்சிருக்கிற ப்ரொக்கோலி இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுருங்க. இதில் ஆயில் மசாலா எல்லாமே கம்மி தான். யூஸ்வலாக ஆவியில் இது பண்ணி சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க ப்ரொக்கோலி, அதுக்கு ஈக்குவல் இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிட்டு போடுங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லை, நம்ம செக் பண்ணலாம். இப்போ இது வந்து மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு கேஸை வந்து ஸ்லோ பண்ணி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது இப்போ பாருங்கள், இந்த ப்ரொக்கோலி நான் மூடி வச்சு ஒரு 7 minutes ஆகுது, ஸ்லோவில் வச்சு நல்லா வந்துருக்கு பாருங்க. தண்ணி ஊற்றலை, எதுவும் பண்ணலை நான். 1 tablespoon எண்ணெய் விட்டுருக்கேன், அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சா? இப்போ வந்து நம்ம இதில் இந்த தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா போடலாம் நம்ம. பாருங்கள், நல்லா ஒரே ஒரு சுற்று தான் சுற்றினேன். உங்களுக்கு இவ்வளோ தேங்காய் வேண்டாம், இன்னும் கம்மியாக போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. எங்களுக்கு தேங்காய் பிடிக்கும், அதனால் நான் வந்து ஒரு மூடி போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் கடைசியில் போடுறேன். பாருங்கள், போட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 2 minutes குக் பண்ணால் போகிறோம்.
தேங்காய் போட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டேன். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்ன்றதுனால இப்போ மூடி வச்சா கூட நம்ம வந்து அடிக்கடி பார்க்க வேண்டாம். நீங்கள் நார்மல் கடாயிலெல்லாம் பண்ணும்போதும் நடுவில் கொஞ்சம் கிளறி விடுங்க. பாருங்க, ப்ரொக்கோலி ரெடி. பொரியல் இது ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம். நீங்க சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு சுட்டிட்டு சாப்பிடலாம். யாருமே இது வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க. ரொம்ப டேஸ்ட். உப்பு கம்மியா இருக்கும். கொஞ்சம் உப்பு போடலாம். பாருங்க, கொஞ்சமா உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமா போட்டு போட்டு டேஸ்ட் பண்ணி போடுங்க. அதர்வைஸ் அது வந்து அதிகமாச்சுன்னா நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்கு. இதே மெத்தட்ல நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.